நான் தான் அதே மோகனுங்க. ஒரு காலகட்டத்தில் நான் வந்து ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் 22 மணி நேரம் வேலை பார்த்துட்ருந்தேன். நான் ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு முடிஞ்சு இப்போ தான் செகண்ட் ஹாஃப் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்த மாதிரி இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்துருக்கு. தன்னுடைய அற்புதமான நடிப்பால காதல் காட்சிகளாக இருந்தாலும் சரி, மற்ற காட்சிகளாக இருந்தாலும் சரி, நகைச்சுவை காட்சிகளாக இருந்தாலும் சரி, எவர்கிரீன் மன்னனாக இன்று மிகவும் திகழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்மளுடைய வெள்ளி விழா நாயகன் திரு மோகன் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 1980s and 1990s ஒரு பீக் லெவல்னு சொல்லலாம், ஒரு புகழோட உச்சக்கட்டத்தில் நீங்கள் இருந்தீங்க. அதற்கப்புறம் சில ஆண்டுகள் ஒரு இடைவெளி ஏற்பட்டது. இந்த இடைவெளிக்கு என்ன காரணம் சார்? இடைவெளிக்கு இதுதான் காரணம்ங்கிறது இல்லை, எத்தனையோ காரணங்கள் சேர்ந்து ஒரு காரணமாச்சுங்கிறது தான். பொதுவான படங்கள் பண்ண 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 ஒரு காலகட்டத்தில் நான் எனக்காகவே ஒரு சின்ன பிரேக் தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நான் வந்து ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் 22 மணி நேரம் வேலை பார்த்துட்ருந்தேன். கண்டினியூஸாக படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்குள்ளேயே எனக்கே ஒரு டைம் இல்லாமல் ஒரு சில நேரங்கள் ஒதுக்க வேண்டியதாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு சின்ன கேப்பு, நான் வந்து மேரீட் அண்ட் செட்டில்டுன்னு சொல்லி போயிட்டு வரது. மறுபடியும் இப்போ வந்து அன்புள்ள காதலுக்குன்னு ஒரு படம் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் டிவி சீரியல் தயாரிப்பாளராகி இவர் கொஞ்சம் இடைவேளைக்கு அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்த மாதிரி இப்போ மறுபடியும் ஒரு சுற்றப்படம் படத்து மூலமாக நடிச்சிட்ருக்கேன். இந்த இடைவெளி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? நான் ஹாப்பியாக தான் இருந்தேன். சினிமாவில் நீங்கள் நூற்றுக்கணக்கான படங்கள் நடிச்சிருக்கீங்க, உங்களை செஞ்சுரி நாயகன்னே சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு சில படங்களில் தான் பாடகராக நடிச்சிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கும் மக்களால் மைக் மோகன் அப்படின்னு அறியப்படுறீங்க, என்ன காரணம் சார் இதற்கு? நீங்களே சொல்கிறீங்க, ஒரு சில படத்தில் தான் நான் பாடகராக நடிச்சிருக்கேன்னுட்டு. ஆனால் இப்படி ஒரு பேர் இருக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை. பொதுவாகவே படம் வெற்றி அடையும் போது சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு பாடல்கள் முக்கியமாக காரணமாக இருக்கும். என்னோடய படங்கள் அப்போது நிறைய சூப்பர் ஹிட் படங்கள், அதில் நேச்சுரலாக பாடல்கள் வெற்றி அடைஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ படங்கள்னாலே நல்லாயிருக்கும், இவர் நடித்தா படம் நல்லாயிருக்கும், படம் நல்லா இருந்தாலே பாட்டுகள் நல்லாயிருக்கும். ஸோ இவர் நடித்தா பாடல்கள் நல்லாயிருக்கும், இவர் நடித்தா பாடல் நல்லாயிருக்கும், இப்படிங்கிற ஒரு உருவாச்சாலம் தான் சார். சினிமாவில் வெற்றி அவ்வளவு எளிதானது கிடையாது. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் சந்தித்த போராட்டங்கள் என்ன? பொதுவாக சினிமா மட்டும் இல்லை, வாழ்க்கைங்கிற போராட்டம் சுகம் துக்கம் கஷ்டம் நஷ்டம்லாம் இருக்கும். அப்படி எடுத்தால் சினிமாவில் நான் எந்த அளவுக்கு போராடினேங்கிறது எனக்கே தெரியல. ஏன்னா ஐ எம் ஸோ பிளஸ்ட், கடவுள் போட்ட புண்ணியத்துலேயும் நல்ல எண்ணங்கள் நல்ல பீப்புள் கூட இருந்ததுனால எனக்கு அவ்வளோ போராட்டமாக தெரியல. முதல் படம் வந்து கோகிலான் சார், கன்னடத்தில் பாலு மகேந்திரா சார் திரு கமல்ஹாசன் அவர்களோட, ஷோபா ரோஜாரமணியோட அறிமுகமான, அதுவே ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அது முதல் படமே பெரிய ஹிட் ஆகும்போது போராட்டங்கிறது குறைஞ்சிடும். பாதவை இது இந்த ஹீரோக்கு ஆகட்டும், நடிகன் நடிகைகள் ஆகட்டும், அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் லக்கின்னு சொல்லலாம். அந்த முதல் படத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாய்ப்புகள் எப்படி வந்தது? அந்த படத்தை பார்த்ததோட, ஏன்னா பெரிய டெக்னீஷியன் திரு பாலு மகேந்திராங்கன்னு அந்த படத்தை கமல்ஹாசன் நடிச்சிருக்கிறதுனால நிறைய பெரிய பெரிய ஜீனியஸ் டெக்னீஷியன் டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் பார்த்ததுனால அதில் இந்த புது பையன் யார் நடிச்சிருக்கான்னு எல்லா மொழியிலேருந்து தெலுங்கு தமிழ் மலையாளத்துலேருந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படியே ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நான் எல்லா சவுத் இந்தியன் 4 லாங்குவேஜ்லேயும் ஹீரோவாக அறிமுகமாகிற ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்துச்சு சார். ஓகே சார், 1980s and 1990s நீங்கள் பீக்கில் இருந்த பீரியட், அப்போ ஏராளமான வதந்திகள் வெளிவந்தது. மற்றவர்களை பற்றி சொன்னதை விட உங்களை தாக்கி வந்த வதந்திகள் ரொம்ப அதிகம். சில மேகசின்ஸ் வந்து மோகன் சாருக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதையெல்லாம் தாண்டி நீங்கள் மீண்டு வந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நீங்களே சொன்ன மாதிரி நிறைய வதந்தி வருது வந்துட்டு இருந்தது, அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனால் எனக்கும் என்ன தெரிஞ்சவங்களுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் யார் எப்படி இருப்பேன் என்ன நடந்தது என்ன நடந்துட்டுருக்குங்கிறத தெரிஞ்சிருக்கிறதுனால ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணுறது ஒன்று உண்டு அதில். பட் இந்த ஒரு சோகத்தை ரொம்ப ஃபீல் பண்ணது எதனாலன்னா, ஊர்லேருந்தெல்லாம் ரசிகர் நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க வீட்டுக்கு மாலையோட. அந்த ஒரு நிகழ்வு மட்டும்தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களுக்கே நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி அனுப்புறதுங்கிறது ஒரு உண்மையாகவே கஷ்டமான விஷயம். பட் இருந்தாலும்
அதுக்கப்புறமும் அவங்க ஃபேன்ஸு எனக்கு தொடர்பு இருக்கிறதுனால தான் இந்த இடைவேளையாகட்டும் எதுவாக இருந்தாலும் என்னால் ஒரு ஈஸியாக தாங்கக்கூடிய விஷயமா இருக்குது. அவங்க இன்றைக்கும் எந்த வெளிநாட்டிலையாகட்டும் இந்த தமிழ்நாட்டிலே ஆகட்டும் வெளிநாட்டில் இருக்கிற நம்ம தமிழ் மக்களாகட்டும் எனக்கு தொடர்பில் இருந்து அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தொடர்பில் இருக்காங்க என்னோடய ஃபேன்ஸுகள். அவங்க நான் ஏன் படத்தில் நடிக்க மாட்டேன் நடிங்க நடிங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலும் எது எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் என்ன யார் என்னன்றதுனால அது ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சுது. பட் இருந்தாலும் அது ரொம்ப கசப்பான அனுபவம். பட் அது பழசாயிடுச்சு சார். உங்களை பார்க்கும்போது மௌனராகம் படத்தில் பார்த்த அதே மோகனத்தை நான் இப்போயும் பார்க்குறேன். இப்போ கூட உங்கள் ரசிகர்கள் போகும்போது சொல்லிட்டு போனாங்க அதே மாதிரி ஸ்லிம்மாக இளமையாகவே இருக்கிறான்னு சொன்னாங்க. எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உண்மையை சொன்னோன்னா அதே மோகன் தானே நான். இல்லை ஜோக்ஸ் அப்பார்ட், பேசிக் திங்ஸ் செய்கிறதுல தான் இருக்குது. நான் பேசிக்கலி ஐம் ப்ரிஃபரபிளி ஐம் ஏ வெஜிடேரியன். ஐ டோன்ட் ஸ்மோக், ஐ டோன்ட் ட்ரிங்க். இது பண்ணி கொஞ்சம் யோகா மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தால் கூட நண்பர்கள் ஃபேமிலி இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும்போது ஒரு டெஃபினட்டாக ஒரு லைட்டாகவே எடுத்துகிட்டு போகும்போது இட் லைஃப் மேக்ஸ் இட் வெரி சிம்பிள். ஒருவேளை அநேகமாக அந்த ஒரு சில காரணங்கள் என்னோடய ஜீன்ஸு காரணமாக இருக்கலாம், என்ன பெற்றோர்கள் அவங்களோட ஜீன்ஸு காரணமாக இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து அப்படி இருக்கிறதுக்காக இருக்குது. ஐ எம் ஸோ பிளஸ்ட் அகெய்ன் சார். இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் எந்த சேனலை திருப்பினாலும் உங்களுடைய பாடல்களும் உங்களுடைய படங்களும் தான் வருது. அப்போ ரசிகர்கள் மத்தியில் ஒரு கேள்வியும் கூடவே வருது, மோகன் சார் ஏன் இன்னும் படங்கள் பண்ண மாட்டேங்கிறார். இது என்னுடைய கேள்வியும் கூட, ரசிகர்கள் மத்தியில் இருக்க ஏராளமான ரசிகர்கள் மத்தியில் இருக்க கேள்வியும் கூட. என்ன சொல்ல வரீங்க சார்? இடைவேளைங்கிறது ஒரு விஷயத்தில் உண்மையாக இருந்தாலும் எனக்கு ரசிகர்கள் நடுவில் தொலைக்காட்சி இருக்கிறதுனால டெய்லி அந்த படங்கள் பாடல்கள் போட்டு அந்த இடைவேளை உண்மையாகவே இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. ஏன்னா டெய்லி அதை தொடர்பு, அதனால் தொடர்பு இருக்குது எனக்கு. இருந்தாலும் வாழ்க்கைங்கிற மாதிரி சினிமாங்கிறத ஒரு இடைவேளை செகண்ட் ஹாஃப்ங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு முடிஞ்சு இப்போ தான் செகண்ட் ஹாஃப் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்த மாதிரி இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்துருக்கேன். இப்போது ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன், நடிக்க போகிறேன், மறுபடியும் படங்களில் நடிக்கிறேங்கிற ஒரு நடிக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் இருக்கேன். நீங்கள் ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தப்பவும் சரி இப்போவும் சரி எந்தவித ஆடம்பரமும் பந்தமும் இல்லாமல் இருக்கிறீங்க. ஈவன் செல்ஃப் டிரைவிங் தான், டிரைவர் கூட கிடையாது. அதே மாதிரி ரசிகர்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் உங்களை ஈஸியாக சந்திச்சுட்டு போக முடியுது. இந்த எளிமையின் அடையாளம் தான் மோகன் சொல்லலாமா? அப்படியே சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்குங்கிறதுல நான் நம்புகிறேன். ஒரு சில பேர் அப்படி இருக்கணும், ஒரு சில பேர் இப்படி இருக்கணுங்கிறாங்க. நான் எப்போவுமே இப்படி இருந்தவன், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற, ஏன்னா அதுதான் நான். ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி லைக் தட். பெண்கள் எல்லாருக்கும் பிடிச்ச அழகன் நீங்கள். உங்கள் பார்வையில் பெண்களுக்கு எது அழகு? மனசு தான். மனசுக்கு பிடிக்கிற அத்தனை விஷயமும் அழகாக தான் இருக்கும். லேடிஸுக்கு மனசு ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக இருக்குங்கிறது என்னோடய ஃபீலிங். இவ்வளோ நேரமும் உங்களோட ஒரு சில விஷயங்கள் பரிமாற கலந்துக்க கேட்டுக்க, மறுபடியும் குமுதம் இணையதளத்தோடு வந்து கலந்துக்க உரையாடல் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.